உங்களது ஒவ்வொரு நுழையும் கண்ணியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது. ஒரு பக்கம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மத்திரத்திற்கு ரெண்டு பக்கமும் அடி என்பதை போல இருக்கிறது என்னுடைய நிலைமை. இத்தகைய சூழ்நிலையில் இருக்கக்கூடிய என்ன மேலும் துன்பப்படுத்துவது போல கழக நிர்வாகிகளோ மூத்தவர்களோ அமைச்சர்களோ நடந்து கொண்டால் நான் என்ன சொல்வது, யாரிடம் சொல்வது? நாள்தோறும் காலையில் நம்மவர்கள் யாரும் எந்த புது பிரச்சனையும் உருவாக்கி இருக்கக்கூடாது என்று நினைப்போடு தான் நான் கண் விழிக்கிறேன். இது சில நேரங்களில் தூங்க விடாமல் கூட ஆக்கி விடுகிறது. என் உடம்பை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். உங்களது செயல்பாடுகள் கழகத்துக்கும் உங்களுக்கும் பெருமை தேடி தருவது போல அமைய வேண்டுமே தவிர சிறுமைப்படுத்துவதாக அமையக்கூடாது. பொது நன்மைக்காக மட்டுமே இதனை நான் சொல்லல, உங்களுடைய நன்மைக்காகவும் சேர்த்தே சொல்லுகிறேன். பொது இடங்களில் சில நடந்து கொண்ட முறையின் காரணமாக கழகம் பழிகளுக்கும் ஏளனத்திற்கும் ஆளானது. இன்றைக்கு நம் வீட்டின் பாத்ரூம் படுக்கறை தவிர அனைத்தும் பொது இடமாகிவிட்டது. பிரைவேட் பிளேஸ் என்று எதுவும் இல்லை. எல்லோருக்கும் மூன்றாவது கண்ணாக செல்போன் முளைச்சிருச்சு. இப்போ உங்களது ஒவ்வொரு நிமிடமும் கண்காணிக்கப்படுகிறது. எனவே உங்களது ஒவ்வொரு நுழையும் கண்ணியமாக நீங்கள் பயன்படுத்த வேண்டும் என்று தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மிக 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 முக்கியமானவர். ஒரு சொல் வெல்லும், அதே போல் ஒரு சொல் கொல்லும்.